ஹலோ ஹரியம், இன்னைக்கு நம்ம மூவிஸ் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, பிகில் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ண போறாங்களாமா? ஸோ ரிலீஸும் பண்ணிட்டாங்களா புரியல, ஸோ அது என்னென்ன வாங்க சினிமா சொல்ல போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வெப்சைட் கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் எந்த வீடியோ போட்டால் நீங்க தவறாம பார்க்க முடியும், அந்த வீடியோ நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு தவறாம கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ வாங்க என்ன சினிமா சொல்ல போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம அட்லி டேரக்ஷன் நம்ம தளபதி மூணாம் முறை அடைஞ்சிருக்க படம் தான் ஸோ பிகில். இந்த படம் ஷூட்டிங் தொடங்குறதே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட் மேலேயும் ஃபேன்ஸ் எல்லாம் ஈகில் வெயிட் பண்ணாங்க. ஜூலை 23 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணுறாங்களாமா? ஆனால் அந்த சாங் பார்த்தினா ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இல்லாத பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த சாங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி நிறையா யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை பற்றி ரிவ்யூ பண்ணிட்டாங்க. நீங்கள் கூட கேட்பீங்க, ஏன் ப்ரோ நீங்கள் பண்ணினா? அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாக்ஸர் படம் இல்லையா, ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண வேண்டியதே இல்லை, ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் எப்படியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங் ஆயிட்டாங்க. அருண் விஜய் கூட பார்த்துட்டு எப்படி ப்ரோ நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாலும் டேரக்டர் கேட்டப்ப கூட ப்ரோ நான் ரிலீஸ் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்காட்டி அவங்களும் அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணாங்க. அருண் விஜய் கூட பார்த்தீங்கன்னா அது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு வீடியோவை பண்ணி போட்டிருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் நைட்டே ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் காலையில் ஆஃபீஸில் விட்டாங்க, இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா. ஆனால் தளபதி படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சாங் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 days ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் ஜூலை 23 ரிலீஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஆயிரம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா சாங் ரிலீஸ் ஆனது கூட பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்துக்கலாம். ஸோ இது படத்துக்கு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சாங் தான் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் சொல்லாதனால பார்த்தீங்கன்னா நான் பெருசாக கண்டிப்பாக அஃபீஷியல் சாங்காக இருக்காதான் நான் நினச்சேன். ஆனால் சிங்கப்பெண்ணன்ற சாங் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபீஷியல் அங்கேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். எனக்கு என்ன எங்கால் படத்துக்கு மட்டும் என் இப்படிலாம் நடக்கின்ற மாதிரி சில பேர் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்வீட் போட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரிலீஸ் பண்ணல கொத்தம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா டெக்னாலஜி தான் அந்தளவுக்கு இதாக இருக்கு இல்லையா. ஸோ டெக்னாலஜி தான் நான் குறை சொல்லுவேன். டெக்னாலஜி அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ அவங்க தான் நான் குறை சொல்லுவேன். உடனடியே நீங்கள் கேட்பீங்க என்னென்ன கருத்து சொல்கிறீங்களா அப்படின்னு. இந்த கருத்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த கருத்து பிடிக்கல என்ன கழுவி கழுவி ஊத்துனுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, நம்ம டாபிக்ல வருவோம். ஸோ ஜூலை 23 பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணால் சொல்லிட்டாங்க சிங்கப்பெண்ணை சாங்கு. நம்ம ஏ ரகுமான் தான் சாங் பாடியிருக்காராமா. ஸோ சாங் பார்த்தீங்கன்னா பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த சாங் பாடியிருக்காங்களாமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஹைப்பில் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ சாங் ஏன்னா சில தலைவர் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா சாங் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. ஸோ கேட்டு இந்த சாங் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு நீங்கள் கேட்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சில தலைவர் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் சாங் ஆஃபீஸ்லாம் ரிலீஸ் பண்ணால் தான் கேட்பேன் அப்படின்னு வெறித்தனமாக வெயிட் பண்ணுற தலைவர் ரசிகர்களும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சேனல் நியூஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பற்றி பார்த்தாச்சு. அப்போ வேறு யாரும் நம்ம தலை பற்றி அதாவது பார்த்தா நம்ம எச்சனோட டேரக்ஷன் நம்ம போனி கபூர் தயாரிப்பில் நம்ம தலை நடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ பிங்க் படத்தோட தமிழ் ரீமேக் வருஷன் தான் நம்ம நேர்கொண்டபார்வை. இந்த படம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ரிலீஸ் டேரக்ட் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர குஷி ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செகண்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக தேர்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சாங் பார்த்தீங்கன்னா திமுகம் தான். ஸோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா தலை பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் தான் வர இருப்பா, 40 நிமிஷம் வர பார்த்தீங்கன்னா மாசின்னு பஞ்சமே இருக்கான்னு அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ தலை ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் இருந்தாங்க. ஆனால் வரக்கூடிய சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெலடியாக இருக்கு, இன்னொன்று பப் சாங் மாதிரி இருக்குது, மீர் சாங்கில் எங்கேப்பா வந்து ஒரு சாங் தான் இருக்கிற மாதிரி ஃபேன்ஸில் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கு வெறியேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் பார்த்தீங்கன்னா திமுகம் தான். ஸோ சாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைக்கான பேக்ரவுண்ட் தீம் சாங் மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் முதல்ல இப்போ கொஞ்சம் ஆதரவாக இருக்காங்கன்னு சொன்னால் எப்போ அந்த படத்தில் மாசினுக்கு பஞ்சமே இல்லைப்பா அப்படி கூட சொல்லலாம். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நீ ரெண்டு குட்டி சாங் சினிமாஸ் முடிக்கிறேன், நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு குட்டி சாங் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போக மாட்டேங்குது. ஸோ அதனால் மறக்காம ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.